வெல்கம் டு வாக் இந்தியா. தன்னுடைய 26 வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு டென்னிஸ் ஸ்டாரு, அவர் வந்துட்டு தன்னுடைய பயிற்சியை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஈவினிங் டைமில் நடு ரோட்டில் வச்சு அடையாளம் தெரியாத ஒரு சில நபர்களால் வந்துட்டு ஷூட் அவுட் பண்ணுறாங்க, ஐ மீன் சுடப்படுறாங்க. 1988 ஜூலை 28 ஈவினிங் வந்துட்டு நடந்த இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நீதி கிடைக்குன்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த காத்திருப்புக்கு நீதி கிடைச்சதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே சுடப்பட்டவர் யார் அப்படின்றதையும், எதனால் வந்துட்டு அவர் சுடப்பட்டார், இதுக்கு யார் யாரெல்லாம் காரணம், எப்படி இந்த மர்டர் நடந்துச்சுன்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மனுஷன் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தாங்கிறது வாழ்க்கை இல்லை, இருக்கும்போது என்ன செஞ்சாங்கிறதா முக்கியம். சையத் மேதிகாசன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்த இவர், செல்லமா எல்லாருமே சையத் மோடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சையத் மோடி இவர் வந்துட்டு தன்னுடைய 14 வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்மிண்டன் பிளேயராக வந்துட்டு மாறுறாரு. தொடர்ந்து நாட்டுக்காக நேஷனல் லெவலில் 8 டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்காரு. ஸோ கூடவே தன்னுடைய இந்த ஒரு திறமையை வந்துட்டு உலக அளவில் கொண்டு போகணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அந்த ஒரு நேரத்தில் இவருக்கு வந்துட்டு வயசு இல்லாத ஒரு காரணத்தினால இன்டர்நேஷனல் அளவுக்கு அவரால் விளையாட முடியல. ஸோ தொடர்ந்து அதுக்கு ஒரு வாய்ப்புக்காக அவர் வந்துட்டு வெயிட் பண்ணுறாரு. ஸோ வாய்ப்பு வந்த பிறகு அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி இன்டர்நேஷனல் அளவில் 3 டைட்டில்ஸ் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து தன்னுடைய விளையாட்டிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற இவர் வந்துட்டு 1976 காதல் வலையில் விழுறாரு, ஐ மீன் லவ் பண்ணுறாரு. இந்து குடும்பத்தை சேர்ந்த அமிதா குல்கர்னி என்பவரை வந்துட்டு லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. பொதுவாக வந்துட்டு இந்து முஸ்லீம் அப்படின்னாலே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க, அது நிறைய இருக்குது, இப்போவும் இருக்குது. ஸோ அப்பவும் அது இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இவங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஸோ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க. பண்ண பிறகு கொஞ்ச நாள் கழித்த பிறகு அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு கன்சீவ் ஆகுறாங்க. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி அந்தது எல்லா அப்பாவுக்குமே பொதுவாக வந்துட்டு சந்தோஷமான ஒரு செய்தி, ரைட்டாக. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு படிக்கக்கூடாத ஒரு சில விஷயங்களை வந்து அவர் படிக்கிறாரு. அதாவது 80s 90s வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, டைரி எழுதுகிற பழக்கம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும், இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் டைரி எழுதுவாங்க. அந்த டைரியில் மிஸ்டர் சஞ்சய் சிங், அதாவது பொலிட்டிக்கல் வயசில் காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய புள்ளி அவர், அந்த ஒரு காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியோடைய கிளாஸ்மேட், கூட நெருங்கிய நண்பர், அவருடைய ரிலேஷன்ஷிப் என்னன்றத அமிதா என்ன பண்ணுறாங்க, அந்த டைரியில் எழுதி வைக்கிறாங்க. ஸோ அந்த டைரியை தான் சையத் மோடி பார்க்குறாங்க. பார்த்த பிறகு மனம் உடைஞ்சி தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு அவர் இழக்கிறாரு. பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு மைண்ட் தாட் தான் வந்துட்டு சையத் மோடிக்கும் இருந்திருக்கு. இவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபு மேலே சந்தேகப்படுறாரு, தன்னுடைய ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, அதுக்கு யார் காரணம் சொல்லி அதுலேயும் இவர் வந்துட்டு சந்தேகப்படுறாரு. தன்னுடைய நிதானத்தை இழக்கிறாரு. இழந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து 3rd மாதத்தில் சையத் மோடி வந்துட்டு சுடப்படுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜூலை 28 ஈவினிங் 1988 சிபிஐ விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு டைரி தான். விசாரணை சொல்லும்போது தான் சிபிஐ வந்துட்டு எந்தமாரி கோணங்களை வந்து விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும் கரெக்டாக. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு மத மாதிரி மேரேஜ் பண்ணதுனால மேபி மதவெறி கொலையாக இருக்கலாம் அந்த ஒரு கோணத்துலேயும், ப்ளஸ் டைரியில் வந்துட்டு இவர் வந்துட்டு சஞ்சய் சிங் உள்ள என்ட்ரி ஆனதுனால மேபி சஞ்சய் சிங் உள்ள கள்ள கதலுக்காக வந்துட்டு சையத் மோடி வந்து கொல்லப்பட்டாரா என்ற கோணத்துலேயும் வந்துட்டு சிபிஐ விசாரணை பண்ணாங்க. விசாரணை போயினே இருக்கும்போது சஞ்சய் சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமிதாவை வந்துட்டு 2nd திருமணம் பண்ணுறாரு. அதாவது சஞ்சய் சிங்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அது இல்லாமல் 2வதாக இவர் வந்துட்டு அமிதாவை மேரேஜ் பண்ணுறாரு. இந்த ஒரு மர்டர் ஆனது இந்திய அளவில் ஹெட்லைன் ஆகுது. சிபிஐ தொடர்ந்து தீவிரமாக வந்துட்டு என்கொயரி பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள், டெக்னாலஜி அவ்வளோ இல்லை, இன்டர்நெட் அந்தளவுக்கு பிரபலமாக இல்லை, சிசிடிவியும் எங்கேயும் கிடையாது, எப்படி இந்த மர்டர் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் சிபிஐ வந்துட்டு தீவிரமாக விசாரணை பண்ணி கடைசியாக ஒரு 5 பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த ஒரு 5 பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாருதி காரில் போயிட்டு ஈவினிங்கில் சையத் மோடியை சுடுறதா சொல்லி இவங்களுடைய கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க. அந்த 5 பேரில் பகவத் சிங் அவரை வந்துட்டு கல்தியாக வந்துட்டு அப்பீல் பண்ணுறாங்க. அவருக்கு வந்துட்டு இந்த கோர்ட் ஆனது ஆயுள் தண்டனை ப்ளஸ் ஃபைன் போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து இந்த ஒரு மர்டர் கேஸில் வெளியே வந்த சஞ்சய் சிங், அமிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களை வந்துட்டு முழுமையாக மக்கள் பணியில் வந்துட்டு ஈடுபடுத்தினாங்க. அதாவது காங்கிரஸில் முழுமையாக ஈடுபடுத்தி மக்களுடைய சேவையில் இன்னும் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1991 சையத் மோடியோடைய இந்த மர்டர் மிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கூட கொஞ்சம் திரைக்கதை அமைச்சு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அப்போது அந்த ஒரு டைமில் அந்த படம் வந்துட்டு ரொம்ப வரவேற்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் கொடுத்து ஆதரித்த உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோடய சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்துட்டு உங்களை தேடி வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.